Namaskaram. On behalf of Kanaka Sabai School of Bharatanatyam, we are very happy and pleased to welcome Srimati Roshni Ganesh with us today on Spotlight Saturday series. So, welcome, Aunty. Namaskaram. I'm very happy to be a part of Spotlight Saturday. And this is like in the lockdown samayathila namellarum, you know, one talking to each other. I think this is what keeps us going. I think this should be fun. So neenga vandu dance field abindra oru entire oru process la vandu neenga romba varshama irkinga. So vandu நீங்க மியூசிக் அப்படின்றது எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க, எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? சோ a few words about that. நாங்க வந்து நானும் என் தங்கியும் ரெண்டு பேரும் சிங்கர்ஸ், ரைட்? சோ ரெண்டு பேருமே ஹவ் வி ஸ்டார்டட் அப்படின்னா, இனிஷியலி வீட்டில் அம்மா பாடுவா. அம்மா இஸ் அ கிராஜுவேட் இன் மியூசிக். ஸோ ஷீ யூஸ் டு டீச் அஸ் அப்படி வி ஸ்டார்டட் லேர்னிங் வித் விமலா துஷ்மணி, வாழ்த்த கத்தனும், அப்புறம் ஸ்ரீமதி பத்மா வீரராகவன். அண்ட் வி ஸ்டார்டட் பர்ஃபார்மிங் வெரி ஏர்லி. எனக்கு ஒரு 11 வயசு தான் ஸ்டார்டட் ஏர்லி. அண்ட் குட்டி குட்டி கச்சேரி பண்ணி 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 நிறைய வி ஹட் க்ரோன் டு ஒன் ஸ்டேஜ் வேர் சபா கச்சேரிலாம் நிறைய பண்ணிட்டோம். அண்ட் தென் வி என்டர் திஸ் ஒரு கான்ஃப்ளிக்டிங் ஸ்டேஜ் வெதர் டு டிசைட் மியூசிக் அஸ் அ கரியர் ஆர் டு கோ பேக் டு எனி ஜாப். தட் வாஸ் அ கான்ஃப்ளிக்டிங் ஸ்டேஜ் பிகாஸ் யூ நோ ஹவு மியூசிக் அஸ் அ ப்ரொஃபஷன் இஸ் நாட் சோ மச் வயபிள் இனிஷியல். லேட்டர் அட் அ ஸ்டேஜ் எஸ் இட் இஸ் வயபிள். பட் ஒரு இனிஷியல் ஸ்டேஜஸ்ல இஃப் யூ ஹாவ் டு மேக் மணி ஆர் இஃப் யூ ஹாவ் டு சஸ்டெயின் யுவர் செல்ஃப் யூ நீட் அ டைவர்ஷன், சம்திங் டு புஷ் யூ அப். ஸோ அப்படி அந்த ஒரு சிச்சுவேஷன் இருக்கிறச்ச நிறைய கச்சேரி பண்ணணும். அண்ட் ஸ்டார்டட் லேர்னிங் வித் ப்ரொஃபஸர் டிஆர்எஸ் ஆல்சோ. அப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்தோம். அப்போ கலாவர்தினி கேசட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்தவர் விஜயகுமார் அப்படின்றவர், அவர் வந்து சொன்னார், வை டோன்ட் யூ சிங் ஃபார் டான்ஸ், உங்க ரெண்டு பேரோட வாய்ஸஸும் ஹெல்ப் சூட் டான்ஸ் ஆல்சோ. எங்களுக்கு டான்ஸ்னே என்னன்னே தெரியாது. In fact, we only know Bharatanatyam Kuchipudi as words, not even what kind of a style it was. And then our sonnar appointed, we started singing for audio albums. Appa adhukku live la enna nae theriyadhu. And Padma Bhushan Alarmel Vallik vandu oru paadra oru opportunity vandhu avalukku paadnadha naanga paadna first kacheri for dance Kajuraho la nadandhathu. And then I think, you know, it started pushing off. And well, it's been almost 20 years. Wow. So neenga vandu ipo dance lakku paada aarambichinga nu sonningala, so and the decision vandu ipo Kalavardhini series nala aarambichinga, the live performances la vandu ipo Srimathi Padmabhushan Alarmel Valli kappra vandu yaarkella eppadi neenga vandu known aaganum appdinu solluvaanga la, like ellarku அப்படின்ற மாதிரி. சோ அது வந்து எப்படி நடந்தது, யாரனால? ஆக்சுவலி இது வந்து இது தெய்வத்தோட அருளா இல்ல இப்படிதான் வர்க் ஆகறதான்றது எனக்கு இன்னும் தெரியாது. பட் அலர்மேல் வள்ளிக்கு பாடினது கூட யாரோ ஒருத்தர் சொல்லிதான். நாங்களா வி நெவர் ஆக்சுவலி அப்ரோச்ட் எனிபடி டு ஆஸ்க் இஃப் வி குட் சிங் ஃபார் தெம். சோ ஒரு கச்சேரிக்கு யாராவது வருவா, அந்த ஆடியன்ஸ் இருக்கிறவா இருக்கார் நம்பர்ஸ், அண்ட் தென் யூ நோ கால் ஃபார் சம் கச்சேரி. It was just like word of mouth contact. It never happened in a strict regime. இப்படி தான் எங்கள கூப்பிடணும் அப்படின்னா எதுவுமே நடக்கல. I think we started singing just like that for dance and something has carried us so long. So I really do not know what happened or how it happened. I just know we sang for everybody. Almost everybody. And Shobana Padino, Alarmel Valli Padino, Jyothi Subramaniam Akka Padino, Krishna Govind Akka Padino, Madurai Muralidharanoda Neriya albums Padino. And tours பண்ண ஆரம்பிச்சோம். உமா முரளிகிருஷ்ணா குச்சிப்புடி பாடியிருக்கேன். ஸோ ஸோ மெனி பீப்புள் அண்ட் ஒன்னத்துலேருந்து இன்னொன்று வந்து இட் ஜஸ்ட் ஃபெல் இன் டு பிளேஸ். நத்திங் ரியலி பர்டிகுலர் தட் இவாளுக்கு பாடணும், நத்திங், ஜஸ்ட் ஹேப்பன். ஐ ஃப்ரீலான்ஸ் அவ்வளவுதான். ஸோ வந்து இப்போ நீங்க டிராவல் பண்ணீங்க, டூர்ஸ்லாம் பண்ணீங்கன்னு சொல்றீங்கல்ல ஆண்டி, ஸோ இப்போ வந்து ஒரு டான்ஸ் மியூசிஷியன், ஒரு டான்சர் அக்கம்பனிமெண்ட் அப்படின்னு ஒரு பேர் இல்லாம தனக்குன்னு வந்து ஐ எம் எ சிங்கர் அண்ட் ஐ எம் குட் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ் வர்றதுக்கே இட் டேக்ஸ் அ லாங் டைம் ஃபார் எனிபடி. ஸோ ஸோ வந்து அது வந்து நீங்க அஸ் ஃபார் அஸ் ஐ நோ ரோஷினி ஆண்டி வந்து எனக்கு தெரிஞ்சதுலேருந்து
இப்ப வரைக்கும் வந்து நான் டிசம்பர் சீசன் பார்த்தேன்னா எங்கேயாவது பாடிண்டேதான் இருப்பேன். ஸோ வந்து அந்த கன்சிஸ்டன்சி எப்படி, பிகாஸ் இப்போ வந்து எவ்ரிபடி ஸ்ட்ரகிளிங் அண்ட் எல்லாரும் எவ்ரிபடி ட்ரைங் தட் பெஸ்ட், பட் ஃபார் சம் பீப்புள் இட் மே கிளிக், சம் பீப்புள் இட் மே நாட். ஸோ அது வந்து அந்த கன்சிஸ்டன்சி எப்படி மெயின்டைன் பண்ணீங்க ஆண்டி? See, நான் சொன்னேன் இல்லையா, there is only one thumb rule for any profession. ஒன்று, நம்மளுக்கு பேஷன் இருக்கணும். அது நம்மளுக்கு, நான் எங்களுக்கு வந்து பாடுறது தான் பேஷன். நம்ம பாடி அதுல வந்து ஃபர்ஸ்ட் வி ஆர் ஹாப்பி அபவுட் சிங்கிங். இட் டசன்ட் மேட்டர் இஃப் வி சிங் அவர் ஓன் கச்சேரி ஆர் வி சிங் ஃபார் டான்ஸ், வி ஆர் சிங்கிங். ஐ திங்க் தட் இஸ் மை எய்ம் ஆர் மோட் ஆஃப் லைஃப். இஃப் ஐ ஆம் சிங்கிங், ஐ ஃபீல் ஐ ஆம் சிங்கிங், இட்ஸ் மை கச்சேரி. ஐ ரியலி டோன்ட் ஃபீல் இஃப் இட் இஸ் யோர் கச்சேரி ஆர் சம்படிஸ் கச்சேரி, இட் இஸ் மை கச்சேரின்ற ஃபீல் எனக்கு இருக்கும். அண்ட் தட் இஸ் மை பேஷன். இன்னொன்று வந்து, வென் யூ ஒர்க் ஹார்ட், வென் யூ ரியலி ஆர் சின்சியர், யூ நோ பீப்புள் நோட்டிஸ் யூ, யுவர் ஒர்க் கெட்ஸ் ரெகக்னைஸ். Not probably at the pace that you expect to. இப்ப நான் முதல்ல எல்லாம் நினைச்சேன் நம்ம இவ்வளவு சின்சியரா இருக்கும் உடனே நிறைய கச்சேரி, அப்படி இல்லை, இட் ஹேப்பன்ஸ். பட் இஃப் யூ ஆர் வெரி பேஷன்ட் அண்ட் பேஷனேட், இட் வில் ஹேப்பன். ஸோ எல்லா சீசனும் நான் பாடியிருக்கேன் அப்படின்னு இது வரைக்கும் ஐ திங்க் கடவுள் வந்து நிறைய அருள் கொடுத்து பாடட்டும் ரோஷினி வச்சிருக்காருன்னு வேணா எடுத்துக்கலாம். ஐ திங்க் அப்படிதான் நான் எடுத்துக்கணும். ஐ வில் ஒன்லி ஃபீல் தேங்க்ஃபுல் டு காட், பிகாஸ் இஸ் கெப்ட் மீ, யூ நோ, மை ட்ரீம்ஸ் அலைவ். நான் இல்லாட்டா எப்படி பாடிப்பேன்னு எனக்கு. சோ நீங்க வந்து டிராவல் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ், லைக் ஐ எம் ஷூர் நீங்க வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் டிராவல் பண்ணிருப்பீங்க. சோ அந்த டிராவல் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ், அந்த டிஃபரண்ட் கல்ச்சர்ஸ், அது எப்படி இருந்ததாண்டு? சோ நான் கஜுராஹோ பண்ணோம் சொன்னேன், தட் இட்செல்ஃப் வாஸ் தி ஃபர்ஸ்ட் டிராவல் எக்ஸ்பீரியன்ஸ். இட் வாஸ் நாட் லைக் நம்ம லோக்கல்ல இங்க மெட்ராஸ்ல ஒரு சபால பண்ற மாதிரி இல்ல. சோ தட் இட்செல்ஃப் வாஸ் an outdoor auditorium and we had a lot of travel from here to Jhansi, adukapra inge ange innoru oru place ku poi appi paadi. So travel is always a part and parcel of this profession. So if you are not travel hardy, I don't think anybody can even be in this profession, like, you know, sleeping in and out of new hotel rooms and almost packing every single day. For a period la, I remember people used to mock at me, and, you know, they used to say ivulukku thookame train la dhaan varum, I won't sleep at my own place. அப்படி நான் சொல்லுவேன். அப்படிலாம் ட்ராவல் பண்ணியிருக்கேன், எஸ் ரொம்ப எக்ஸ்டென்சிவாக ட்ராவல் பண்ணியிருக்கேன். அண்ட் அந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் வந்து எப்படின்னா, தோஸ் ஆர் நாட் எக்ஸ்பீரியன்ஸ், இவர் லைக் எஜுகேஷன். இட் யூஸ் டு டீச் மீ ஈவன் லைக் ஹவு டு மேனேஜ் டைம், ஹவு டு இன்டராக்ட் வித் மோர் பீப்புள் அண்ட் யூனோ தென் யூனோ கீப் யுவர் செல்ஃப் எனர்ஜெட்டிக். இந்த ட்ராவலில் வந்து நிறைய முன்னாடிலாம் அஸ் யங்ஸ்டர்ஸ் யூனோ வி யூஸ் டு லிசன் டு அ லாட் ஆஃப் மியூசிக், அப்புறம் என்னமோ ஏதோ பண்ணி புக்கெல்லாம் படிச்சு பேசுவேன். அப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் வி ஃபெல்ட் லைக் நோ நோ லெட்ஸ் ஸ்லீப், ஐ நீட் திஸ் எனர்ஜி அப்படின்னு. இட் கெப்ட் மீ லைக் யூ நோ லேர்னிங். இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயம்லாம் ஒன்லி ட்ராவல் தாட். ட்ராவல் வந்து ஐ லவ் ட்ராவலிங். அண்ட் அந்த ட்ராவல் ரெசிஸ்டண்டா நாங்கள் இல்லை, லக்லி வி ஆர் ஆல் லைக் ஆல் ஆர்டிஸ்ட் ஆர் ஐ என்ஜாய் ட்ராவல். அண்ட் ஸோ ஃபர்ஸ்ட் கச்சேரி கஜுராஹோ இல்லையா, அதுக்கப்புறமா இமீடியட்லி அலமேல் வழியா அக்கா வந்து ஷி டுக் மீ ஆன் அ டூர். ஸோ மை ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் டூர் வாஸ் இன் இயர் 2000. I was barely 19 or 20, really, you know, young. Onnume theriyadhu. I've traveled by a flight. Adhanaala theriyave theriyadhu. And my first flight, she took me and I went to Spain. Those countries are like, you know, I know only their words and like only on the map. So she took me and that was my very first international tour, very first international kacheri. And even getting ready is a different thing, you know. இப்ப நம்ம ஊர்ல வி ரியலி டோன்ட் டூ சவுண்ட் செக்ஸ் இன் சென்னை. வை? இட்ஸ் ஆல்ரெடி சவுண்ட் ப்ரூஃப், யூ டோன்ட் ஹேவ் டு டூ எனிதிங், இட்ஸ் ஆல்ரெடி, யூ ஜஸ்ட் கோ சிட் தேர் பாடுறது. ஆனா அங்க அப்படி இல்லை, வி வென்ட் ஃபார் ரிஹர்சல் ஆன் ஸ்டேஜ் அந்த லைட்டிங் பர்சன் மைக் பர்சன் எல்லாரும் வந்து தே வென்ட் யூ நோ செக் எவ்ரி திங் செட், அதுக்கே ஒரு 3 hours. அப்புறம் கச்சேரிக்கு 3 hours முன்னாடி போயிட்டு வி வர் வார்மிங் அப் அண்ட் யூ நோ டூயிங் ஆல் த சவுண்ட் செக் அகெயின் டு செட் த ஷோ. And so the initial first kacheri was a big shock to me. Why? Because I was never used to this. All I know was, inga ready ana odaniye kacheri povom 10 nimishathula paada aarambichuvom appuram munjone meetukku appadi illa. So 3-4 hours munadiye poi ready aayi and the, you know, getting used to that kind of an atmosphere. And weather is so different in Chennai. It's only hot contest. I've gone to places which was like 2 degrees, 3 degrees on the day of the show. So completely covered in thermal wear, from boots, shoes, ellam potundu in fact ina and the mic check pandrumbodhu
I would not remove my sweater off because I was so cold. அப்படிலாம் இருந்திருக்கு. அண்ட் தென் அப்புறம் வேற வழியே இல்லை, இனிமே நம்ம வந்து புடவை கட்டிட்டு பாட ஆரம்பிச்சோம், லைட் எல்லாம் வந்துருது அப்படின்னு உடனே ஐ யூஸ் டு கம் அவுட் ஆஃப் த ஸ்வெட்டர் கியர். அந்த அளவுக்கு எல்லாம் கோல்ட் பிளேசஸ் போயிருக்கோம், பெல்ஜியம் போயிருக்கேன். அப்புறம் ஐ வாண்ட் டு வெரி ஹாட் பிளேசஸ் லைக் த மிடில் ஈஸ்ட் வேர் இட் வாஸ் சூப்பர் ஹாட் அண்ட் பேரபிள் இட் வாஸ் அண்ட் லைக் 50 டிகிரிஸ், அதுலயும் நம்ம வந்து பாடியிருக்கோம். பட் ஐ திங்க் என்ன சொல்றது, இட்ஸ் மோர் அபவுட் என்ஜாயிங் த டிராவல் ஆஸ் சச் அண்ட் த நியூ பிளேசஸ் நியூ பீப்புள் மோர் தேன் அதை தவிர்த்து ஐ ஐ ஃபார் ஆல் ஆஃப் அஸ் இட்ஸ் நாட் லைக் பர்டிகுலர் எக்ஸ்பீரியன்ஸ், இது ரொம்ப நல்லா இருந்தது. பட் அஃப்கோர்ஸ் எவ்ரி டிராவல் வாஸ் என்ஜாய் எவ்ரி லிட்டில் பிட். இங்கேருந்து போறது, ஒரு இமிகிரேஷன்லாம் என்னன்னே தெரியாது முதல்ல, அப்புறம் யூனோ ஸ்பீக்கிங் டு அத்தாரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்பிளைனிங் வை ஐ ஹவ் கம். யூனோ அ யங் பர்சன் டிராவலிங் வித் அ பாஸ்போர்ட் தே ஆஸ்க் யூ வை ஆர் யூ டிராவலிங், அப்போ ஐ அம் அ சிங்கர், ஐ வாண்ட் டு டெல் பீப்புள் தட். So then I explained myself and then, so the first tour, it happened for about 2.5 months. So, 2.5 months and, you know, at least over 20 cities, 3 countries, different auditoriums, different people. And so I made a new family with just the accompanying artists. So only the 5 of us were like, you know, we were very close because everybody knew I was a young, you know, a first timer. And they took me, you know, literally hand-hold பண்ணி இந்த தான் இப்படிதான் இருக்கும். And எனக்கு தில்லானால பல்லவி முடிஞ்சு எப்ப அன்ன பல்லவி எடுக்கணும்னு தெரியாது. The first tour-ல. I didn't know. So, the Murugan is used to கண்ண காட்டுவார். அப்பதான் எடுப்பேன். அவர் சொல்லுவார், நீ ஒழுங்கா இல்லைன்னா நான் கண்ண காட்ட மாட்டேன்னு சொல்லி. ஐயோ சார் அப்படி பண்ணாதீங்க, எனக்கு கண்ணு காட்டினாதான் அது பல்லவி வரும். ஐ வாஸ் லைக் தட், ஐ லேர்ன் டான்ஸ் பட் ஐ வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டட். எனக்கு என்னன்னா டான்ஸ்ல ஒண்ணுமே தெரியாது, ஆனா அதை பார்க்கறச்சு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. சம்திங் வெரி டிஃப்ரெண்ட், வெரி அன்யூஷுவல் கன்வேயிங் சம்திங் அப்படிங்கறது எனக்கு அப்ப புரிஞ்சது. அதை நான் கத்துக்க ஆரம்பிச்சேன். அந்த அந்த 2.5 months டுவர் வாஸ் ஐ ஓப்பனிங். அதுக்கப்புறம் அந்த சப்சிக்வெண்ட் இயர்ஸ்ல வந்து ஐ வென்ட் டு தி யுஎஸ்ஏ லைக் ஃபார் அபவுட் 5 months. தட்ஸ் த லாங்கஸ்ட் ஐ டன். அண்ட் தென் ஐ டிசைடட் நோ மோர் ஆஃப் தி யுஎஸ் பிகாஸ் லைஃப் இஸ் வெரி ஹார்ட் லைக் டு அஸ் தி மியூசிஷியன்ஸ் ஹூ கீப் டிராவலிங் அண்ட் யூ நோ we kind of miss home. So 5 months was too long for me and I said no, let's not take the 5 month thing, let's take shorter tours where I come back home, you know, refresh myself and rejuvenate to get back. But that's my travel experience basically. And other countries pe ken saladala I've gone as a cultural ambassador of India. ஆ இப்ப நெக்ஸ்ட் அதுதான் கேக்கலாம்னு அந்த நீங்களே சொல்லிட்டீங்க. அந்த கல்ச்சுரல் அம்பாசிடர் அப்படின்றது இஸ் லைக் ஒரு ஸ்டார் இன் யுவர் ஹேட் அப்படின்ற, ஃபெதர் இன் யுவர் ஹேட் கேப் அப்படின்ற மாதிரி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததாண்டி? பிகாஸ் ஐ எம் ஷுர் எவ்ரிபடி அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் என்ன சொல்றது, மியூசிஷியன்ஸ் அப்படின்னா வந்து தே உடனே லிமிடெட் சேயிங், நீங்க என்ன இங்க பாட போறேன், அங்க பாட போறேன், இன்டர்நேஷனலி பாட போறேன், யாருக்கு என்ன தெரிய போறது. பட் இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து கல்ச்சுரல் அம்பாசிடரா போனேன்னா தென் பீப்புள் நோட்டீஸ் யூ. ஓகே, இந்தியா ஷி இஸ் டூயிங் சம்திங் அப்படின்ற மாதிரி. சோ அந்த ஒரு மோட்டிவேஷன் எப்படி அண்ட் ஹவ் வாஸ் தட் எக்ஸ்பீரியன்ஸ்? As I told you, right, nothing is from my part that I worked for it, nothing happened like that. So the opportunity to work with Uma Murli Krishna for a tour to Germany as a cultural ambassador, it's an ICC tour. So in the Indian government oda tours vandu are backed with a white passport instead of a blue normal passport. So the government takes your blue passport, they give you a white passport and it states it's a diplomat. So you get special, you know, queues to stand, like people to welcome you and people to send you off. I think that is the most important thing that I've never had. You know, it's only family which sends you off, says bye and everything. But government, yeah, somebody comes and says bye, have a great journey. I mean, that itself is an honor. Kandipa, it's an honor. Apparently, when you go there, then it is backed by the Indian government. It gives you special recognition there. And everywhere that we go, we are recognized by our individual names and also as a group. So people know you have come for the government and, you know, so government line anupramodhi, it is recognized by the other governments also. Instead of when we go for a tour, it's mostly private. So if you go to our arangetrathukku paada ponina, it's a private function actually, basically. So, அப்படி இல்லாம இது ஒரு கவர்மெண்டோட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், சோ அந்த கவர்மெண்டோட இன்டராக்ட் பண்றதுக்கு, அவளோட அத்தாரிட்டிஸோட பேசுறதுக்கு, அந்த மாதிரி இன்டர்நேஷனல் ஃபெஸ்டிவல்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு எல்லாம் இந்த இந்தியன் கவர்மெண்டோட
டிப்ளமேட்டா அம்பாசிடரா போறச்சு நமக்கு வாய்ப்பு இருக்கு. தட்ஸ் தி டிஃபரன்ஸ். தி சிங்கிங் ரிமைன்ஸ் தி சேம், தி கச்சேரி ஃபார்மட் ரிமைன்ஸ் தி சேம். இட்ஸ் ஜஸ்ட் எ ட்ரீட்மென்ட் ஆஃப் ஹவ் யூ கெட் ரெகக்னைஸ்டு. தட் இஸ் ஐம் ஷூர் தட் மஸ்ட் ஹவ் பீன் அமேசிங். அப்போ எனக்கு ஒரு டவுட் ஆண்டி, நீங்க வந்து அலர்மேல் வள்ளி அப்படின்றவங்க, உமா முரளி கிருஷ்ணா அந்த மாதிரி ஸ்டால்வர்ட்டோட எல்லாம் ஒர்க் பண்ணிருக்கீங்க. இப்ப வந்து நான் இப்பயும் பார்த்தேன்னா நீங்க வந்து அனிதா ரத்னம்க்கும் பாடுவீங்க, பக்கத்து ஸ்ட்ரீட்ல டான்ஸ் வச்சிருக்க அந்த அக்காக்கும் பாடுவீங்க. சோ அந்த ஒரு என்ன சொல்றது, இன்க்ளூசிவ்னஸ் அப்படின்ற மாதிரி யாரா இருந்தா என்ன, நான் பாடுறது டான்ஸுக்கு பாடுறேன் அப்படி வந்து அந்த ஆட்டிடியூட் வந்து ரொம்ப கஷ்டம் வருது, அது எப்படி வருது? I told you, right, I'm very passionate about singing. I treat every kacheri as my kacheri. I do not treat this as, oh, idu vandu nethiki inda kolandi ipo dhaan chalanga pooja pannirukku, or idu ipo dhaan chalanga pooja panna porudhu, or idu vandu romba periya star oda kacheri, appadi illa. Ella kacherikkum enakku enakku oru fear irukum, innikku naan enna perform pannanum. More than the dancer herself getting the butterflies in her stomach, I get the butterflies every time I get on stage. So I feel it is my kacheri. And also, you know, I don't, I said, right, and on stage leri ukkanunthena, I have to give my best. Avloda. It doesn't matter to me. And so because I feel like that, I think people are comfortable with me. If it is a big stalwart also, they feel, okay, Roshni will try and give her best. And inni ki salanga pooja panna pora kondiko, illa auntie vandu paadina, she will give her best. Abdeenu thon. That is main, right? We create a rapport with each and every artist. The artist is important, not the artist's value. That's how I think. So, ipo next question. Ipo neenga Kanaga Sabai ku vandu first Vaishaliyoda Salanga Poojai ku neenga paadninga. Appothil irundhu very happy and proud to say that inni varaikku your association with Kanaga Sabai has been strong and will go forever. So, first vandu neenga appadi paarkkum bodhu, so Kanaga Sabai and the experience eppadi irundhuchu? So, so likewise, I told you, right, I really don't know many of the dancers. Inni kuda therinjirukadhu. And Srimathi Sashivekha Ramohan, and she got my number and she said, neenga enakku paada mudiyuma en student oda Salanga Pooja. I was like very happy, and you know, and I accepted. And when we met for the first time, I came across Sashivekha to be a very honest and, you know, very straightforward person, which is a rare quality. And also she was very determined to give the best to the student. And also, she was putting her full efforts there. I could see that. So when I met her for the first time, in the first rehearsal, I sang Ananda Karnardana Ganapati. She said, illappa, idu ipdi varadhu. I was like, you know, taken aback. Yen ipdi solra? Idu or common song. She said, illa, na Chitraka, our student also, idu ipdi dhaan varanum engaloda style. So I was welcoming that thing. Somebody telling you that, you know, this is our style, we want it like that. Abhiyam solradhe or periya vishayam. So I was very happy, and that Salanga Pooja was a, you know, I think a super duper hit mare. And Vaishali was like romba kutti. I remember chak chak in the costume changes, and it was like magic to us on the stage la naanga paadine. It was like magic. That child was, you know, so impressive. And I think I should not say child now, she's a young woman now and mari dhaan, but to me she was a child that time, and I was so impressed. And the very first kacheri gives you a big impression, both from the dancer's point of view and the musician's point of view. The way we gel matters. So we had a good wavelength there, and I think there's no looking back. Adhukapra, I've sung to so many of Kanaga Sabai shows. In fact, recently, I've even done this role of the Sutradhar for Tenadu Day Shivani program. Like, I think nobody would have the guts to give us musician this role. I wouldn't. I don't know how this happened. I know, hats off to her. Like, andha madri visualize pannittu, you know, having all the guts to give it to another person. And I'm no dancer, I hardly know anything. And you know, she trained me, she asked me to do this, and you know, it was so much of fun, so much of fun, and so much of learning. I think I really love learning. Adanala, and it has taken, yes, I think this will go a long way. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு அந்த கதா காலக்ஷேபம் வந்து அந்த கான்செப்ட் சொல்லச்சு, யாரம்மா பண்ண போற அப்படின்னு கேட்கச்சு, ரோஷினி ஆண்டி. ரோஷினி ஆண்டி யாருன்னா எனக்கு தெரியாது. என்ன, ஏய் ரோஷினி ஆண்டி நீ பாடுவாளே, ரோஷினி ஆண்டியா அப்படின்னு நீங்களே வந்து அம்மா சொன்னா, இல்ல நான் பண்ண மாட்டேன், இல்ல இப்படி எல்லாம் பண்ண சொல்றேன், எனக்கு எல்லாம் வராது.
ஆனாலும் வந்து இன்னி வரைக்கும் அந்த டிஎஸ்பி ஷோல இருந்து கதா காலக்ஷேபம் தான் ரோஷினி ஆண்டி தான் அப்படின்ற மாதிரி எங்க எல்லாருக்குமே அப்படியே செட் ஆயிடுச்சு. அது ஒரு கபாலீஸ்வர் கோயிலா இருந்தாலும் சரி, நார்த்தகண்ட சபாவை இருந்தாலும் சரி, நீங்க வருவீங்க பிரச்சனை இல்ல, நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தான் அந்த கதா காலக்ஷேபம் பண்ணீங்க. சோ அது வந்து இன்னைக்கு I felt very bad because I missed it, and I know the team also felt bad because they missed my somewhere, you know, that wavelet was missing, and it is so much fun. I don't know how to say, I would have memorized all those lines, but every time I step on the stage I'm like super nervous. I'm like, oh, I should do my best. I don't know if I should not forget those lines, and the paata marakapudadu sutti seyrano adula kaiyala vera aatano kanna chimitta kodadu. Oh my god, so many things. ஆக்சுவலி அதுக்கு பண்ணினதுனாலதான் எனக்கு டான்ஸர்னா என்ன, அவ ஸ்டேஜ்ல அவ எவ்ளோ டி ஹேவ் டு வித் யூ நோ வித் வித் கோ வித் கோ அண்ட் அவ அவ்வளோத்தையும் பண்ணிட்டு அவ்வளவு நல்லா பெர்ஃபார்ம் பண்றாளே, இது ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு எனக்கு சொல்லி கொடுத்ததே அதுதான். அது வரைக்கும் எனக்கு தெரியல, ஐ நியூ, பட் ஒன்ஸ் ஐ வாஸ் தேர் ஆன் ஸ்டேஜ் வித் மேக்அப் அண்ட் யூ நோ லுக்கிங் அட் த லைட்ஸ் மை இட் வாஸ் அ டிஃப்ரெண்ட் தட்ஸ் வை ஐ அப்ரிஷியேட் டான்ஸ் மோர் நவ். இன்னமும் வந்து எவ்ரி டைம் வந்து டிஎஸ்பி ஷோ பண்ணுச்சு ஸ்கிரிப்டும் மாத்துவாங்க, அந்த லைன்ஸ் டைலாக்ஸ் எல்லாம் எவ்ரி டைம் வந்து கால் ஒரு 2 hour கால் போகும் ஸ்கிரிப்ட் வச்சுட்டு எவ்ரி டைம் அந்த கரண்ட் அஃபேர்ஸ் லிங்க் பண்றது, அது எப்படி ஆண்டி ஞாபகம் வச்சுக்கிறீங்க? பிகாஸ் ஆன் ஸ்டேஜ் அந்த வெரி ஃபர்ஸ்ட் ஷோ பண்ணின போது பாரதி வித்யா பவன்ல பண்ணின போது ரிமெம்பர் ஐ ஃபர்காட் டு சிட் டவுன். ஓ, 2 hours அந்த ஷோ அப்படின்னா அவ்வளோ நர்வஸ் ஆகி, பிகாஸ் ஐ ஷுட் ஃபர்கெட் த லைன்ஸ் அப்படின்றதுனால ஐ வாஸ் சோ நர்வஸ் ஆகி. ஐ எம் யூஸ்வலி வெரி காம் ஆன் ஸ்டேஜ், ஐ எம் வெரி காம், ஐ மேக் மிஸ்டேக்ஸ், டான்சர்ஸ் மேக் மிஸ்டேக்ஸ், பட் வி நோ வி யூ நோ ஸ்மைல் அட் ஈச் அதர் அப்படிலாம் ஸ்கிரீ பண்ணிடுவோம். பட் டிஎஸ்பி வாஸ் சம்திங் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃபார் மீ. அதனால ஐ ஃபர்காட் டு சிட் டவுன், தேர் வாஸ் அ சேர் நெக்ஸ்ட் டு மீ, எம்டி சேர், நான் உட்காரவே இல்லை. ஏன் அப்படின்னா எனக்கு அவ்வளோ அவ்வளோ இது இருக்குது. ஆனால் எவ்ரி டைம் சசி சைஸ் இந்த மாதிரி நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸை டச் பண்ணாதான் வி வில் ரீச் த ஆடியன்ஸ், தட்ஸ் த ஆடியன்ஸ் பல்ஸ். ஸோ அண்ட் ஈவன் தோ த டான்ஸ் இஸ் செட், த மியூசிக் இஸ் செட், குட்டி குட்டியாக ஷி வில் சேஞ்ச். ஐ ஹவ் சீன் ஹர் டூ அ லாட் ஆஃப் சேஞ்சஸ் ஈவன் ஃபார் த டான்ஸ். இல்லை இல்லை இவா பண்ணட்டோம், இது இப்படி பண்ணலாம், ஷி டன் அ லாட், எனக்கு தெரியும். அப்போ ஸோ எனக்கு நிறைய மாற்றிருக்கா, கொஞ்சம் கொஞ்சம் இல்லை. சம்டைம்ஸ் யூனோ என்டையர் அந்த அந்த இதுவே மாறிடும், அந்த நாங்க கரண்ட் அஃபேர் டச் பண்ண நினைச்சதே மாறி இருக்கும். ஏன்னா இப்ப ஒரு சமயம் எலெக்ஷன் இருந்திருக்கும், அந்த எலெக்ஷன் பத்தி பேசியிருக்கேன், எலெக்ஷன் முடிஞ்சு போயிருக்கும், அப்ப என்ன அதை பத்தி பேச முடியும், வேற ஏதோ ஒன்று பேசிருக்கோம். அண்ட் ஷி யூஸ் டு சே இது தமிழ்ல பேசணும், இது இங்கிலீஷ்ல பேசணும், இது இப்படி கோபமா பேசணும், இது சிச்சிங் பேசணும், இது ஐ யூஸ் டு யூனோ ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கேன் பார்ப்பேன். அண்ட் சமோ யூனோ ஐ டோன்ட் மெமரைஸ் பண்ணினேனான்னு சொல்ல மாட்டேன், பட் ஐ யூஸ் டு ஜஸ்ட் கெட் இன்வால்வ் இன் இட், இதுக்குள்ள விழுந்துருவேன். அப்புறம் அதுக்கப்புறம் ஈசன் செயல் அவ்வளவுதான் சொல்லுவேன். பட் வெரி த்ரில்லிங், வெரி த்ரில்லிங். அந்த அந்த டைலாக் சரியா சொல்லிட்டேன் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு சசியோட மூஞ்சி பார்த்துட்டேன் அப்படின்னா இன்னைக்கு நல்லா போயிடுச்சு அப்படின்னு எனக்கு தோணும். ஐ ஹாவ் இப்போ வந்து ஐ ஹாவ் அ வெரி பர்சனல் மெமரி வித் யூ ஆண்டி. என்னோட சலங்க பூஜைக்கு வந்து நான் விஷமக்கா இருக்கேன்னு வாஸ் மை சோலோ. அதுல நான் ஸ்டேஜ்ல போயிட்டு விஷமக்காரக்கண்ணன் எல்லாம் ஆடிட்டு கடைசியில ஒரு 4 hours என்னமோ ஆன் ஸ்பாட் ஏதோ ஆடினேன். அப்படியும் நீங்க உன்னோட விஷமக்காரக்கண்ணன் இஸ் வெரி நோட்டோரியஸ்லி ஃபேமஸ் பிகாஸ் யூ ஆல்வேஸ் சேஞ்ச் ஆன் ஸ்டேஜ் அண்ட் யூ டூ சம்திங் இம்ப்ரோம்ப்டூ. ஸோ ஐ எம் லைக் ஐ நோ மை செல்ஃப் லைக் ரோஷினி ப்ளீஸ் பி வெரி அலர்ட், சுத்தி ஆடுறா, ஷி வில் ஷியர்லி டூ சம்திங் நியூ, ஸோ பி வெரி கேர்ஃபுல் அப்படின்னு எனக்கு வார்னிங் கொடுத்துட்டு இந்த வடிவேலு மாதிரி be careful எனக்கு நான் சொல்லியிருந்தா எப்பவுமே உனக்கு படிக்கும். வந்து இப்போ நீங்க வந்து அவார்ட் நிறைய வாங்கிருக்கீங்களாட்டி, ஸோ அ ஃபியூ அவார்ட் நீங்க உங்களோட வெரி ஸ்பெஷல் டியூ அப்படின்னா வந்து விச் விச் ஆர் தோஸ் ஒன்ஸ் ஸ்பெஷல் அப்படி? யுவகலா பாரதி கொடுத்தா பாரத் கலாச்சாரில், ஐ திங்க் தட் வாஸ் வெரி ஸ்பெஷல் பிகாஸ் நாங்க அப்பதான் பிளாசம் டு full-time performers. And it is for young talent, அவ உடனே ரெக்கக்னைஸ் பண்ணி கொடுத்தபோது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா ரெக்கக்னிஷன்ஸ் வந்து எதுக்கு முக்கியம் அப்படின்னா தேர் லைக் பூஸ்ட், அந்த மாதிரி நம்மளை வந்து இன்னும் கொஞ்சம் ஊக்குவிச்சு நீங்க நன்னா பண்றேன்,
நீங்க நல்லா பண்ணணும் அப்படிங்கிறது. இந்த அவார்டு வந்து நம்ம நல்லா பண்ணிட்டோம் இனிமே பண்ண வேண்டாம்ன்றதுக்கு இல்ல, இன்னும் நல்லா பண்ணணும்ன்றதுக்கு தான் அவார்ட். That's where people come and appreciate you. People won't, you know, appreciate you when you're at the real top. People then will come humbly and say, oh, ninga romba great. Appadi illa. These awards are like, oh, you need to improve. You have to learn. You have to, you know, go a long way. Indra mudha in awards help pandrathu na nanikiren. So, Yuvakala Bharathi da first major award. Adu romba oru, andha samayathukku adu romba oru fulfilling aagum. Oru push aagum irundhathu. And then, we got this Krishna Gana Sabhasi. Vocal con. சப்போர்ட்டுக்கு பெஸ்ட் வோக்கல் சப்போர்ட் அப்படின்னு ஒரு அவார்ட் கொடுத்தா, நிர்மலா ராமச்சந்திரன் அவார்ட் கொடுத்தா. அப்போ அப்போ ஆல்சோ வி வேர் வெரி யங் அண்ட் அண்ட் ரீசென்ட்லி ஐ காட் திஸ் டைட்டில் ஃப்ரம் அனிதா குஹாஸ் இன்ஸ்டிடியூஷன். அவள் வந்து இந்த சத்ய கானக்கல் இது கிஷோர சுந்தரம் அது கொடுத்தா. ஸோ எவ்ரி டைம் அண்ட் அவார்ட் கம்ஸ் ஐ ஃபீல் யூனோ ஓகே திஸ் இஸ் அ மோட்டிவேஷன் ஃபார் மீ டு டூ பெட்டர். ஐ திங்க் இந்த மோட்டிவேஷன் பார்த்து தான் இந்த அவார்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கிறது. Otherwise, I don't know how much of value it will give. In order to pay kumunadi potukkaradhukla, I really don't have that idea of, you know, to pay kumunadi an award. But these awards are for just motivating us and also for people to get motivated. Okay, if this award has gone to them, we can also get motivated enough to get this award. I think that is how we have to take an award. கிடையவே கிடையாது டான்ஸ் இருக்குன்னா வந்து அது மியூசிக்னாலதான். ஸோ அந்த ஒரு ஒரு கம்பீரம் இல்ல அந்த நிர்ணயம் வந்து ஐ சீன் உங்ககிட்ட. ஸோ வந்து இப்ப வந்து ஸ்மால் ரிக்வெஸ்ட், ஒரு ஸ்மால் டெமோ. டான்ஸ் பாட்டு தான் படி காட்டணுமா இல்ல எது வேணாலும் படி காட்டணுமா? பண்ணாலும் ஓகே ஆண்டி. ஓவி அழைக்க ஓதாதா, ஓவி அழைக்க ஓதாதா, உருபரா சிவகுமாரா, அழிமையழைக்க ஓதாதா, உருபரா சிவகுமாரா, அடிமை என்னை பாவி என்னை தள்ளினா, பாவி என்னை கொடிய நோய்கள் கொடிய நோய்கள் அழையோடு அவகிற்றேன், படிவே தகமோடும் உன்னகை புகாரவிந்தமோடும் அஞ்சே இங்கே என்னை குருபரா சிவகுமாரா, அடிமையின்னை குருதாரா. Thank you so much.
மச் ஆன்ட்டி, அப்படியே அந்த தெய்வாமிரதமா இருந்ததுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி ரொம்ப சூதிங்கா. அதுவும் இந்த லாக்டவுனுக்கு வந்து பெர்ஃபெக்டா அந்த சரணமோட லைன்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த லாக்டவுன் வந்து எல்லாருமே ஒரு ஒரு டிஃப்ரெண்டா இப்ப யோசிக்க வச்சிருக்கு. இனிஷியலி எல்லாருமே கன்ஃபியூஸ்டா இருக்கும், பட் ஆல் ஆஃப் அஸ் ஹவ் ஸ்டார்டட் திங்கிங் டிஃப்ரெண்ட்லி நவ் ஹவு டு கம் அவுட் ஆஃப் திஸ் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் வந்திருக்குன்னு எனக்கு தோணுது. கலெக்டிவ்லி ஆல் ஆஃப் அஸ் ஃபீல் த சேம். அதனாலதான் எல்லாரும் ஆன்லைன் போயிட்டோம். இப்போ ஆன்லைன் இஸ் ஆர் யூனோ நியூ வே ஆஃப் லைஃப் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்கோம். ஐ திங்க் இப்ப கூட இந்த இன்டர்வியூ வந்து ஆன்லைன் இருக்கிறதுனால தான் நடந்தது இல்லையா. ஸோ ஒரு டிஃப்ரெண்ட் அப்ரோச் டு லைஃப் நம்மளுக்கு கொடுத்துருக்கு. அதனால ஐ திங்க் அதனாலதான் அந்த சரணம் ஐ ஃபீல் இட் இஸ் மச் மோர் ஆப்ட் டு இன்னியோட சிச்சுவேஷன். அன்னைக்கு நடந்தது இன்னைக்கு அந்த கம்போசர் எழுதினர் பாபநாசம் சிவன் எழுதினது வந்து இன்னைக்கும் சேர்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. தட் இஸ் மை ஐடியா. Thank you so much, Aunty. It was a pleasure interviewing you. ரோஷினி ஆண்டி சொல்லும் போதே நான் தான் இன்டர்வியூ பண்ணுவேன் அப்படின்னு வந்து நான் வந்து சண்டை போட்டு வந்து ரோஷினி ஆண்டி கிட்ட நான் தான் இன்டர்வியூ பண்ணுவேன்னு வாங்கிட்டேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். உங்களை பத்தி எனக்கு நிறைய தெரியாத விஷயம்லாம் நான் கத்துட்டேன். அண்ட் ஆஸ் அ ஆன்சர் இந்த ஃபீல்ட்ல வந்து என்னெல்லாம் வந்து என்ன நடந்தாலும் வந்து பரவாயில்ல, நம்ம பண்ணுறது நம்ம பண்ணிட்டே இருக்கலாம் அப்படின்ற ஒரு பிக்கெஸ்ட் லெசன் வந்து ஐ லேர்ன் ஃப்ரம் யூ. ஸோ தேங்க்யூ ஸோ மச். மை பிளஷர். ஐ திங்க் ஐ எம் ஆல்வேஸ் அ ஸ்டூடெண்ட் ஆஃப் மியூசிக். எங்கள் வாத்தியார் வந்து 85 தான் இப்போ பாஸ்ட் அவே, ப்ரொஃபஸர் டிஆர் சுப்ரமணியம். ஆனால் அவர் ஒவ்வொரு நாளும் சொல்லுவார் ஐ எம் ஸ்டூடெண்ட் ஆஃப் மியூசிக் அப்படின்ற. ஸோ ஐ எம் ஸ்டூடெண்ட் ஆஃப் மியூசிக் அண்ட் டான்ஸ். என்னால் இதுலேருந்து நான் கத்துட்டுருக்கேன். நான் எங்கே வந்து கத்துட்டுருக்கேன் எவ்வளோலாம் எனக்கும் தெரியாது, பட் இதுல வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சு, இதுல ஒரு ஆனந்தம் கிடைச்சிருந்து எல்லாரையும் இப்போ உங்களாரையும் இந்த மாதிரி சந்திச்சு இதுல ஒரு ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு ஒரு ஐடியா கிடைச்சா ஐம் சோ ஹாப்பி தட் ஐ யூனோ ஹேட் திஸ் டைம் அண்ட் இன்டராக்ட் வித் யூ. ஐ ரியலி என்ஜாய் இட். தேங்க்யூ சோ மச் ஆண்டி. பாய் பாய்.